அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹலால் ஃபுட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா, காலை சமையல் சேனல் வந்து அவங்க ஊரோட பாரம்பரிய உணவுகள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல எங்க ஊரோட பாரம்பரிய உணவுகள் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சிருக்கோம். எங்க ஊர்ல என்ன ஃபேமஸ் அப்படின்னா, தர்மல் பவர் பிளான்ட் ரொம்ப ஃபேமஸ். எங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நிறைய வந்து பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. இந்தியாலே வந்து ரெண்டு இடத்துல தான் மெரின் பயாலஜி இருக்குது. அதுல எங்க ஊர்ல ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு டெல்லியில தான் இருக்கு. அந்த காலத்துல பிரிட்டிஷ் ஏஜ்ல எங்க ஊர்ல தான் வந்து அயன் ஃபேக்டரி இருந்திருக்குது. அப்புறம் ஹார்பரும் எங்க ஊர்ல தான் இருந்திருக்குது. எங்க ஊர் எங்க ஊருன்றாங்க, எங்க ஊர் எதுன்னு கேக்குறீங்களா? எங்க ஊர் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பட்டதாங்க எங்க ஊரு. நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பிரான் கொல்கட்டா பண்ண போறேன். ஒரு பேன் எடுத்துங்க, பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒன் தேர்ட் கப் கீ எடுத்துங்க. கீ நல்லா ஊத்தாவுனதுக்கு அப்புறம் வெங்காயம் வந்து 4 கப் எடுத்துங்க. இதெல்லாம் சின்ன சின்ன ஃபைனா சாப் பண்ணி எடுத்துங்க. அதுதான் டேஸ்டா நல்லா இருக்கும். 4 கப் வெங்காயம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் அதையும் நல்லா ஃபைனா சாப் பண்ணி எடுத்துங்க. நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேணும் உப்பு ஆட் பண்ணீங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணீங்க. நம்ம மிளகாத்தூள் போடப்படுது இல்ல, மிளகால உள்ள காரணம் இந்த ஃபுட்டுக்கு ஃபுல் டேஸ்டே நமக்கு தரும். எல்லாத்தையும் நல்லா ஃபைனஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் 1 கப் ஆட் பண்ணீங்க. அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணீங்க. அடுப்பு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். 4 கப் வெங்காயத்துக்கு 3 கப் அரிசி மாவு எடுத்துங்க. மூணு கப் ஆட் பண்ணிக்கிட்டோம். தேங்காய் வந்து அரைச்சு எடுத்திருக்கேன் 1 கப் அளவு. வந்து கோகோனட் பேஸ்ட் வந்து 1 கப் அளவு ஆட் பண்ணீங்க. ரெண்டு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். மீன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க. பரவி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க. நிறைய வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க, நல்லா இருக்காது. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும். பேக்கிங் பவுல்ல கீ ஆட் பண்ணி க்ளேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ஈவனா எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்பைசி கேக்னு கூட சொல்லலாம். உண்மையா இருக்கும், வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சில்ட்ரன்ஸ் எல்லாமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இதை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ரெடியூஸ் பண்ணி 30-40 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுப்போம்.
வந்து லோ ஃபிளேம்ல வச்சு தான் நம்ம குக் பண்ணனும். ஹை ஃபிளேம்ல வச்சீங்கன்னா தீய ஆரம்பிச்சிடும். லோ ஃபிளேம்ல வச்சு 30-40 மினிட்ஸ் ஸ்ட்ரைட்டா குக் பண்ணுங்க. பாருங்க நல்லா குக் ஆயிடுச்சு. ஒரு சின்ன ஃபோர்க் வச்சு லைட்டா வந்து குத்தி பாருங்க. நல்லா ஒட்டம் வந்து நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா ப்ரவுன் கலர்ல வந்திருக்கு பாருங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க பார்க்கவே சூப்பரா செம்மையா வந்திருக்குது. கண்டிப்பா இந்த வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என் ஃபுல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தது எங்க ஊர்ல என்ன டிஷ் பண்றாங்கன்னு வாங்க அவங்க வீடியோ போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துபாய் சுற்றலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எங்க ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் பார்க்க போறோம். எங்க ஊர் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை. இங்க வந்துட்டு தேங்காய் பால் சோறு அப்புறமா ரால் ரெண்டான்னு சொன்னா ரொம்பவே ஃபேமஸ்ஸு. வெள்ளிக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10-8 பேர் வீட்லையாச்சும் கண்டிப்பா இந்த ரெசிபி தான் இருக்கும். இந்த சான்ஸை எங்களுக்கு கொடுத்த காயல் சமையலுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். நல்ல மெல்லிய அரிசியாக இருந்தால் தேங்காய் பால் ரைஸுக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு எடுத்துப்போம். 5 பல் பூண்டு, 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பச்சை மிளகாய், 1/4 சைஸு தக்காளி, 1 மீடியம் சைஸ் வெங்காயம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 கப்புக்கு 1.5 கப்பு தேங்காய் பால் வந்துட்டு நம்ம அளந்து ஊற்றிப்போம். தக்காளி வந்துட்டு அதிகமாக சேர்க்கக்கூடாது. தக்காளி அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ரைஸோட கலர் வந்துட்டு மாறிடும். இப்போ இதில் 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதை நம்ம ஒரு வாட்டி நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சிடுவோம். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு ரொம்பவும் லோ ஃப்ளேமில் 1-45 நிமிஷம் இது இருக்கட்டும். இடையிடையில் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இப்போது 45 நிமிஷத்துக்கு அப்புறமா ரைஸ் வந்துட்டு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே உதிரி உதிரியான தேங்காய் பால் சோறு வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரால் ரெண்டாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரால் ரெண்டாம் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ ரால் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துப்போம். இதுலேருந்து வர தண்ணி வந்துட்டு நமக்கு தேவையில்லை. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுடுவோம். இப்போ இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதையும் நம்ம இதில் சேர்த்துப்போம். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து இதோட பச்சை ஸ்மெல்லாம் போய் எண்ணெய் வந்துட்டு அதுலேருந்து பிரிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும். இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 1 லெமன் சைஸ் புளியை கரைச்சி நம்ம இப்போ அந்த புளி கரைசலையும் இதில் சேர்த்து கொதிக்க விட்டுலாம். இப்போ இது கொதிச்சதுக்கு அப்புறமா 1 கப்பு கட்டியான தேங்காய் பால் எடுத்து இப்போ அதையும் சேர்த்து இதை நம்ம 1-5 நிமிஷம் கொதிக்க விட்டுடுவோம். 1-5 நிமிஷத்துக்கு அப்புறமா மல்லி இலைகளை தூவி இது கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் எங்கள் ஊர் ட்ரெடிஷ்னலான தேங்காய் பால் சோறும் ரால் ரெண்டானும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.